திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி உப்புக்குள தெருவை சேர்ந்தவர் முருகேசன் இவரும் இவரது அண்ணன் மகனான அண்ணாநகரை சேர்ந்த சதீஷ்குமார் என்பவரும் பெயிண்டராக பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக இவர்களுக்குள் குடும்ப தகராறு இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் முருகேசன் வேலைக்கு செல்வதற்காக வேதாரண்யம் சாலையில் நின்று கொண்டிருந்துள்ளார். அப்பொழுது அங்கு வந்த சதீஷ்குமார் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் முருகேசனின் கழுத்து பகுதியில் குத்தியதில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த திருத்துறைப்பூண்டி காவல்துறையினர் சதீஷ்குமாரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி ஒன்றியத்திற்குட்பட்ட நரியநேரி பகுதியில் வசிப்பவர் பிரபு. கூலி தொழிலாளியான இவர் கந்திலியில் இருந்து வேலையை முடித்துக்கொண்டு நரியநேரி பகுதியில் உள்ள தன்னுடைய வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளார். அப்போது எதிரே வந்த அடையாளம் தெரியாத வாகனத்தில் சிக்கி உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளார். இதனைக் கண்ட அக்கம்பக்கத்தில் உள்ள பொதுமக்கள் கந்திலி காவலியத்திற்கு கொடுத்த தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கந்திலி போலீசார் பிரபுவின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து பல்வேறு கோணங்களிலும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தில் பூண்டியை சுற்றியுள்ள நம்பாக்கம், சென்றாயன்பாளையம், மோவூர், புதூர் உள்ளிட்ட 20-க்கும் மேற்பட்ட கிராம மீனவர்கள் மீன்பிடித்து தங்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் அரசு பூண்டி மீன்குஞ்சு வளர்ப்பு பண்ணை இந்திய பெருங்கடல் வளர்ப்பு மீன்கள் சார்பில் கட்லா, ரோகு, விரால், கெண்டை உள்ளிட்ட வகைகளில் 100,000 மீன்குஞ்சுகள் நீர்த்தேக்கத்தில் விடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மீன் வளர்ப்புத்துறை சென்னை மண்டல இணை இயக்குநர் ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் உதவி இயக்குநர் வேலன், பூண்டி ஊராட்சி மன்ற தலைவர் சித்ரா ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு மீன் குஞ்சுகளை ஏரியில் விட்டனர். மத்திய அரசு தொடர்ந்து சிலிண்டர் விலையை உயர்த்தி வருகிறது. இதனால் அத்தியாவசிய பொருட்களின் விலை தாறுமாறாக உயர்ந்து வருகிறது. இதனைக் கண்டித்து சேலம் ரயில் நிலையம் முன்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநகர செயலாளர் கனகராஜ் தலைமையில் சிலிண்டருக்கு மாலை அணிவித்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தும் போராட்டம் நடைபெற்றது. அப்போது மத்திய அரசு மோடி அரசின் மக்கள் விரோத நடவடிக்கையை கண்டித்தும் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை குறைக்க கோரியும் அவர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினர். திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே நம்பர் 1 டோல்கேட் பகுதியில் உள்ள டீ கடையில் தடை செய்யப்பட்ட புகையிலை மற்றும் குட்கா பொருட்களை பதுக்கி வைத்து விற்பனை செய்யப்படுவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளரின் தனிப்பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அங்கு சென்ற தனிப்படை உதவி ஆய்வாளர் கார்த்திக் தலைமையிலான போலீசார் டீ கடையில் அதிரடி சோதனை செய்தனர். அப்போது அங்கு பதுக்கி வைக்கப்பட்டுள்ள தடை செய்யப்பட்ட புகையிலை மற்றும் குட்கா பொருட்கள் விற்பனை செய்தது தெரியவந்தது. இதனையடுத்து டீ கடையில் இருந்த 28 கிலோ புகையிலை மற்றும் குட்கா பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் கடை உரிமையாளர் மணிகண்டனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரப் பகுதியில் அமைந்துள்ளது கோயிலாறு அணை. இந்த அணை 42 அடி கொள்ளளவு கொண்டது. இந்த நிலையில் இந்த அணையில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மூலம் மீன் குஞ்சுகள் விடப்பட்டு மீன்கள் வளர்ப்பு நடைபெற்று வருகின்றது. தற்போது கோயிலாறு அணைப்பகுதியில் ஜிலேபி, சிசி உள்ளிட்ட லட்சக்கணக்கான மீன்கள் திடீரென செத்து மிதக்கின்றது. மீன்கள் செத்து மிதப்பதால் துர்நாற்றம் வீசும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் வேதனையடைந்துள்ள மீன் வியாபாரிகள் மீன்கள் செத்து மிதப்பதற்கு என்ன காரணம் என அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் அவர்களின் வாழ்க்கை வரலாறு குறித்த புகைப்படங்களுடன் அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சி பேருந்தினை கடலூர் மஞ்சங்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பின்னர் இப்பேருந்து மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் உள்ள பள்ளி மாணவர்கள் கண்டுகளிக்கும் வகையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டது. ராஜஸ்தான் மாநிலத்தில் அர்ச்சனா சர்மா என்ற மருத்துவர் காவல்துறையினரின் பொய்வடக்கால் மனமுடைந்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த நிலையில் ராஜஸ்தான் காவல்துறையை கண்டித்து தஞ்சையில் இந்திய மருத்துவ சங்கம் சார்பில் மருத்துவக் கல்லூரி அலுவலகம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்திய மருத்துவ சங்க தலைவர் பாரதி தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மருத்துவர் அர்ச்சனா சர்மா மீது வழக்கு பதிவு செய்த காவல் அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுத்திடவும் பாதிக்கப்பட்ட மருத்துவர் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்கிடவும் மருத்துவர்களுக்கு எதிராக வன்முறையை தடுத்திட மத்திய அரசு உடன் சட்டம் இயற்றிடவும் கோஷங்களை எழுப்பினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் காலைகுண்டா பகுதியைச் சேர்ந்தவர் யாரம். இவர் மெத்தைகள் தைக்கும் கூலி தொழில் செய்து வந்தார். இவரது மனைவி சல்மா கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட குடும்ப தகராறு காரணமாக இவர் கடந்த 2 மாதங்களாக தனியாக வாழ்ந்து வந்துள்ளார்.
இந்நிலையில் காலை ஓசூர் சாடசந்திரம் பகுதியில் யாரப் தலையில் கல்லை போட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்துள்ளார். இதனைக் கண்ட பகுதி மக்கள் அளித்த தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த ஓசூர் நகர காவல்துறையினர் யாரப் உடலை கைப்பற்றி அப்பகுதியில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை கருதா ஊரணி பகுதியில் வசித்து வருபவர் அடகப்பன். இவரது வீட்டருகே அதிகாலை 5 பேர் கொண்ட மர்ம நபர்கள் மது வருந்திக் கொண்டிருந்துள்ளனர். அப்பொழுது அடகப்பன் வீட்டு இரவு காவலாளி வட்டப்பன் சத்தம் கேட்டு வெளியே எழுந்து வந்து அவர்களை அங்கிருந்து செல்லுமாறு கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மர்ம நபர்கள் திடீரென்று வட்டப்பன் மீது பெட்ரோல் குண்டுகளை வீசிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர். பின்னர் வட்டப்பன் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம்பக்கத்தினர் படுகாயம் அடைந்த அவரை மீட்டு தேவக்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். பின்னர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தேவக்கோட்டை நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். கும்பகோணம் அடுத்த திருவடி மருதூர் அருகே உள்ள கோவில் சன்னாபுரம் வடக்கு வீதியைச் சேர்ந்த கணேசன் என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவருக்கும் இடையில் பணம் சம்பந்தமாக வாய்த்தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரம் அடைந்த ராஜேந்திரன் கணேசனை கீழே தள்ளியுள்ளார். இதில் ராஜேந்திரன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் ராஜேந்திரனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த மணிமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் தேவா என்கிற தேவேந்திரன் என்பவரை அவரது நண்பர்களான விக்கி, சுகன், சுதாகர், ரசூல், அன்சாரி, சதீஷ் ஆகியோர் முன் விரோதம் காரணமாக கொலை செய்துள்ளனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் குற்றவாளிகள் 5 பேரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அடுத்த அத்திப்பட்டு புதுநகரில் கனரக வாகனங்கள் எண்ணூர் மீனவ குடியிருப்பில் செல்வதை தவிர்க்கும் வகையில் தடுப்பு அரண் அமைக்கப்பட்டது. இதனை ஆவடி மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இதனையடுத்து அவர் போக்குவரத்து காவல்துறையினருக்கு தொப்பி, கூலிங் கண்ணாடி வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பொது சுகாதாரத்துறை சார்பாக உலக காசநோய் தின விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் லலிதா அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இப்பேரணியில் செவிலியர் பயிற்சிக் கல்லூரி மாணவியர்கள், சிசிசி சமுதாய செவிலியர் பயிற்சிக் கல்லூரி மாணவியர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நிகழ்ச்சியின் முன்னதாக உலக காசநோய் தின விழிப்புணர்வு உறுதிமொழியை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் முன்னிலையில் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே உள்ளது வடக்கவஞ்சி மலை கிராமம். இந்த பகுதியை ஒட்டியுள்ள வடப்பகுதியில் திடீரென்று ஏற்பட்ட காட்டுத்தீ காரணமாக பல ஏக்கர் பரப்பளவில் உள்ள மரங்கள் எரிந்து சாம்பலாகியது. மேலும் இந்த காட்டுத்தீயை அடைக்க வனத்துறையினர் மிகவும் சிரமப்பட்டு கட்டுக்குள் கொண்டு வந்தனர். ஆகவே வரும் காலங்களில் வனத்துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து தீயை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்துள்ள திம்மாவரம் கிராமத்தில் கடந்த 7 நாட்களுக்கு முன்பு அரசு நெல் கொள்முதல் நிலையம் அமைக்கப்பட்டது. இந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் 2 நாட்களாக விவசாயிகளிடம் நெல் கொள்முதல் செய்யப்பட்ட நிலையில் திடீரென்று ஆன்லைன் பதிவு தடை செய்யப்பட்டுள்ளது. இதனை கண்டித்து விவசாயிகள் எலப்பாக்கம் டு அச்சரப்பாக்கம் போகும் சாலையில் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டம் செய்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சுமூக பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து சென்னைக்கு செல்லும் குளிர்சாதன பேருந்தை சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதனையடுத்து அவர் குளிர்சாதன பேருந்தை புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து பழைய பேருந்து நிலையம் வரை பேருந்தை லாவகமாக இயக்கினார். இந்த நிகழ்ச்சியில் திமுக மாவட்ட அவைத்தலைவர் சீதாபதி, வந்தவாசி நகரமன்ற தலைவர் எச் ஜலால் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மதுரை அழகர் கோவில் மலையடிவாரத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற கள்ளழகர் கோவில் சித்திரை பெருவிழா April 14 தொடங்கி 20 வரை கோலாகலமாக நடைபெறவுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த கோவில் துணை ஆணையர் அனிதா பேசுகையில் திருவிழா 14 தொடங்கி 21 திருமஞ்சனத்தோடு திருவிழா நிறைவு பெறுகிறது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறுவதால் மக்கள் ஆர்வத்தோடு உள்ளனர் என தெரிவித்தார். செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையம் அருகே நீட் தேர்வு மற்றும் பெட்ரோல் டீசல் எரிவாயு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை திரும்பப்பெற வலியுறுத்தி வழக்கறிஞர் சுந்தரமூர்த்தி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கான ஏற்பாட்டை பாஸ்கர் செய்திருந்தார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனா்.
தூத்துக்குடி மாவட்டத்தில் முழுவீச்சில் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. இங்கு உற்பத்தி செய்யப்படும் உப்புகளை மீண்டும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு ஒன்றிய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.